அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள்னு அதை பற்றி ஏன் பேசணும்னா இதனால தான். நான் என் வாழ்க்கையில் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு படம் சித்தாவை எடுத்திருக்கேன், அதை பற்றி பேசாமல் உங்கள் முதல் கேள்வியில் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு வார்த்தை வருது. அது எனக்கு ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த நாலஞ்சு நாள் இந்த ஒரு வாரத்தில் நான் அதை பற்றி பேசாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம். இன்றைக்கி நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கேங்கிறதுனால நீங்கள் கேட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டாபிக் நான் பேசுகிறேன். முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சிடென்ட்ல இல்லாத பெரிய பெரியவர்கள் வந்து பெரிய மனசு செஞ்சு என பப்ளிக்ல மைக்ல மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களு சிவராஜ்குமார் சார்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரியவங்க, பிரகாஷ்ராஜ் சார். ஸோ அவங்க வந்து அவங்க ஊரில் ஒரு விஷயம் எங்களை அவமதித்தது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க மன்னிப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் அவங்க எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணது நான் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக கிடைச்ச ஒரு அழகான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். அண்ட் பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், எனக்கு சிவண்ணாவாக இருக்கட்டும், அவங்க அது பண்ண தேவையே இல்லை, ஆனால் அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க கைண்ட்னஸ்க்கு ஃபஸ்ட் அவங்க பெரிய பெரிய மனசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், சிவண்ணா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையே கிடையாது. என்னதான் நம்ம எல்லோரும் ஒரே நதி தண்ணியில் தானே குளிக்கிறோம். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் நான் பார்க்கல. எல்லோரும் வேர் ஆல் ஒன். அதில் இருக்கிற அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் 20 வருஷத்துல அந்த அரசியல் பற்றி பேசினது கிடையாது. ஸோ சடனாக அதை பற்றி நான் இப்போ பேசணுங்கிற அவசியம் நான் பார்க்கல. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது திரும்ப எந்த தயாரிப்பாளனுக்கும் நடக்கக்கூடாது. இது வந்து இதுலேருந்து நீங்கள் அரசியலை வெளியில் எடுத்துருங்களேன். இதுலேருந்து அரசியலை வெளியில் எடுத்திங்கன்னா நான் வந்து என் படத்தோட ரிலீஸ் வந்து தானே என் படத்துக்கு பிரச்சாரம் பண்ண முடியும். அன்றைக்கி வந்து இன்றைக்கி இது இவ்வளோ சீரியஸ் இஷ்யூ நடக்குது, நீ எதுக்கும் வேலையை பண்ணுறேன்னு நான் கேட்டால் அதுக்கு நான் ஒரு தயாரிப்பாளனா காசு போட்டோன்னு என்ன பதில் சொல்கிறது? ஸோ என்னால் என் குழப்பம் மட்டும்தான் பார்க்க முடியும். என் வயத்தில் யாரும் உதச்சாங்கன்னா அது தப்புன்னு மட்டும் நல்லா குரல் கொடுக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் இது வரைக்கும் என் கூட அவங்க பேசலை. அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்களுக்கு கேள்வி கேட்டப்போ வந்து அதுக்கு சிவராஜ்குமார் சார் மன்னிப்பு கேட்டார், அதை பற்றி நம்ம பேச தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி அவங்க பேச தேவை ஆக்சுவலாக, பிகாஸ் இனிமேல் திரும்ப ஒரு தமிழ் தயாரிப்பாளருக்கு நடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இனிமேல் சார் பேச விடுங்க சார். ஸோ இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு, பிகாஸ் சினிமா துறைக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அன்னைக்கு 10 பேர் தான் பிரச்சனை பண்ணாங்க. வெளியில் கன்னட படம் பார்க்குற மக்களுக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது, இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது. எந்த வித பிரச்சனையும் இல்லாத விஷயம் என்னமோ கண்ணுப்பட்டுருச்சா என்னன்னு தெரியல. அன்றைக்கி அது நடந்தது, அதை எந்த விதத்துலையும் நான் என் படத்துக்கு பப்ளிசிட்டியாக யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து ஆள் கிடையாது. எனக்கு என் படம் தான் முக்கியம். சித்தாங்கிற படத்தை தயவு செஞ்சு போய் எல்லோரும் கொண்டாடுறாங்க, நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்க. இன்னும் 2 வாரம் படம் தியேட்டரில் ஓடப்போகுது. அதுக்கப்புறம் பார்க்காதவங்க ஓடிடியில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சேட்டலைட்டில் பார்க்கலாம். ஹாட்ஸ்டார் நிறுவனம் எங்களோட ஓடிடி வாங்கியிருக்காங்க, ஸ்டாரோ வந்து எங்களோட டிவி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த அடுத்த வருஷம் நான் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன், இந்த படத்தை பற்றி நிறைய பேர் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக மீடியாவுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடியே கொண்டாடினது, இந்த படம் கண்டிப்பாக ஓடும்னு அவங்க நம்பிக்கை செலுத்தினது, இன்னைக்கு இந்த படம் களை கட்டுது. ஸோ உங்கள் நம்பிக்கைக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க.